Welcome to Let's Crack TN Exam, Unacademy, India's largest learning platform. And in the Unacademy, you will have a class for top educators. And in the Unacademy, you will have regular daily live classes. In the live classes, you will have teachers and doubts. And chat with your friends, you will have to chat and discuss in the live class. And TNPC, you will have all the materials and classes in the Unacademy available. And daily, you will have a live test. That is an online mock test. TNPC, you will have a daily. இந்த லைவ் டெஸ்ட்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் கொஸ்டஸ் வந்து இருக்கும். இந்த லைவ் டெஸ்ட் இந்த ஸ்டடி மெட்டீரியல் ஹவு டு ப்ரிப்பேர் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் அன்லிமிட் ஆக்சஸ் போனீங்க மட்டும்தான் உங்களுக்கு எல்லாமே வந்து ஃப்ரீயாக கிடைக்கும். இந்த அன்லிமிட் ஆக்சஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் ஒரே ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பிளானை மட்டும் சூஸ் பண்ணால் போதும், நீங்கள் இந்த அண்ணா அகாடமியோட அன்லிமிட் ஆக்சஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது டிஎன்பிசி தேவையான மெட்டீரியலாக இருக்கட்டும், டெஸ்ட் சீரியஸு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், இந்த மாதிரி நீங்கள் கேட்கக்கூடிய எல்லா விதமான மெட்டீரியலும் உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து கிடைக்கும். ஜஸ்ட் நீங்கள் அதுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் மட்டும் சூஸ் பண்ணணும். ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் சூஸ் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா மந்த் வைஸ் உங்களுக்கு நிறைய வந்து இருக்குது, 1 month, 3 month, 6 month இருக்குது. காஸ்ட் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் டிஃபர் ஆகும். ஸோ இதில் வந்து நான் உங்களுக்கு எது ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா 12 months வந்து நீங்கள் போகலாம். ஏன்னா வந்து டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் 1 year நம்ம ப்ரிப்பேர் பண்ணால் மட்டும்தான் வந்து எல்லா போர்ஷனையும் கவர் பண்ண முடியும். அதனால் வந்து நீங்கள் 12 month பேக் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். வெறும் 7000 rupees வந்து தராங்க. இதையும் நீங்கள் ஃபுல்லாக பே பண்ண தேவையில்லை. என்னுடைய கோடு பாருங்கள், Bharathi 10 அப்படின்றது என்னுடைய டிஸ்கவுண்ட் கோடு. அந்த டிஸ்கவுண்ட் கோடை நீங்கள் யூஸ் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் போக வெறும் நீங்கள் 6300 மட்டும் பே பண்ணால் போதும். 12 month தேவையான டிஎன்பி சம்மந்தப்பட்ட எல்லா விதமான மெட்டீரியலும் ரெக்கார்டு கோர்ஸும் ஆன்லைன் கிளாஸும் உங்களுக்கு உங்கள் மொபைலை தேடி உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து கிடைச்சிடும். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 24 month பிளான் இருக்குது. அந்த 24 month பிளானில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 8400 வந்து தராங்க. அதுலேயும் நீங்கள் என்னுடைய கோடு Bharathi10 டிஸ்கவுண்ட் கோடை நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் போக வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 7500. அதாவது 12 months 24 month கிட்டத்தட்ட சிமிலராக தான் வந்து இருக்குது, பக்கத்து பக்கத்துலாம் இருக்குது. ஜெக்ஸ்ட்டாக ஒரு 500 பே பண்ணிங்கன்னா 12 month அதாவது 24 month உங்களுக்கு எல்லா விதமான ஆக்சஸும் உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து கிடச்சிரும். ஓகேங்களா? அண்ட் அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த டிஎன்பிசியில் இவங்ககிட்ட எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் எல்லாம் சூப்பராக வச்சுருக்காங்க. ரெக்கார்டர் கோர்ஸ், ஆன்லைன் கோர்ஸ் எல்லாம் வந்து இருக்குது. லைக் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ்லாம் அப்பப்போ அந்த மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ்லாம் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அண்ட் ஜிகே, ஹிஸ்ட்ரி, பாலிட்டி இந்த மாதிரி எல்லா விதமான சப்ஜெக்ட்டுக்கும் கோர்சஸ் இவங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது, ரொம்பவே சூப்பராகவும் இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம ப்ராட்காஸ்ட் இன்ஜினியரிங் கன்சல்டன்ட் இந்தியா லிமிட் வேலைவாய்ப்பு அறிவிப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வேலைவாய்ப்பு பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் இருபாலரும் வந்து விண்ணப்பிக்க முடியும். எப்படி நம்ம விண்ணப்பிக்கிறது, என்ன கல்வி தகுதி, இது போன்ற விவரங்களை தான் இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோவை எண்டு வரைக்கும் பார்த்துட்டு உங்கள் நண்பர்களுக்கு 4 ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். இந்த ப்ராட்காஸ்ட் இன்ஜினியரிங் கன்சல்டன்ட் இந்தியா லிமிட் வேலைவாய்ப்பு அறிவிப்பை பொறுத்த வரைக்கும் இது வந்து புது நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுருக்காங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணாங்க, அது என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். ஸோ இது நீங்கள் பார்த்துருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பழைய நோட்டிஃபிகேஷன். ஸோ 1 day தான் ஆகும். அதாவது வந்து இது வந்து 27 ரிலீஸ் பண்ணது, இது வந்து 28 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பழைய நோட்டிஃபிகேஷனில் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கல்வி தகுதி 8 நீங்கள் தேர்ச்சி பெற்றுக்கணும், அடிஷனல் வந்து பார்த்தீங்கன்னா 2 அனுபவம் இருக்கணும் 11 ஃபீல்டில். இதான் வந்து கல்வி தகுதி. ஆனால் இப்போ அதை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, என்ன அப்படின்னா 10 தேர்ச்சி பெற்றுக்கணும். ஸோ இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு 10th குவாலிஃபிகேஷன் இருந்தால் போதும், நீங்கள் விண்ணப்பிக்கலாம். மினிமம் 10th, மேக்ஸிமம் 10th, 12th, டிப்ளமா, டிகிரி எது படிச்சிருந்தாலும் நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம். என்ன போஸ்ட் அப்படின்னா MTS, மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய போஸ்ட்டு, மத்திய அரசாங்க வேலை வாய்ப்பு தான். ஸோ இந்த MTS போஸ்ட் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. ஸோ நம்ம தமிழக அரசில் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மாதிரி, ஸோ மத்திய அரசு லெவலில் இது வந்து MTS போஸ்ட்டு. சேம் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஒர்க்கு தான் உங்களுக்கும் இந்த போஸ்ட்டில் வந்து இருக்கும். ஸோ டோட்டல் நம்பர் வேகன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 464 கடைகள் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து இந்தியாவுக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து விண்ணப்பிக்கலாம். ஓகேங்களா? ஸோ 10th பாஸ் பண்ணியிருக்கணும். அடுத்து இதுக்கான சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதம் வந்து 14000 வந்து தராங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் பேசிஸ் ஜாப் தான், எத்தனை இயர்ஸ் அப்படின்றது வந்து மென்ஷன் பண்ணல. ஸோ உங்களுக்கு 1 year, 2 year, 3 year கூட இருக்கலாம். ஸோ பர்மனெண்ட் வேலை வாய்ப்பு கிடையாது. ஓகேங்களா? இது வந்து இம்பார்ட்டன்ட். அண்ட் அடுத்து வந்து வேலை வாய்ப்புக்கான ட்ராவலில் வந்து நீங்கள் எதுவும் வந்து கிளைம் வந்து பண்ண முடியாது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி அதை ஒரு பிரிண்ட் எடுத்து டீட்டெயில்ஸ்லாம் ஃபில்லப் பண்ணி டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் அட்டாச் பண்ணி அவங்க கொடுத்துருக்க அட்ரஸுக்கு நீங்கள் போஸ்ட் மூலமாக விண்ணப்பிக்கணும். அடுத்து இதுக்கான ஃபீஸ் வந்து இருக்குது. ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபீஸ் வந்து டிடி எடுத்து அனுப்ப சொல்லியிருக்காங்க. அவங்க ஏதாவது நேஷனல் லெவல் பேங்க்கில் வந்து நீங்கள் டிமாண்ட் டிராஃப்ட் எடுக்கணும். அந்த ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் மற்றும் ஓபிசிக்கு வந்து 500 ஃபீஸு, அண்ட் எஸ்சி எஸ்டி பிஹெச் கேண்டிடேட் வந்து 250 ஃபீஸு. ஸோ இந்த ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்துருக்க அட்ரஸ், அதாவது BECIL ஹெட் ஆஃபீஸ் @ BECIL 14B
ரிங் ரோட் ஐபி எஸ்டேட் நியூ டெல்லி அப்படின்ற இந்த அட்ரஸுக்கு எனி நேஷனல் பேங்க்கில் போயிட்டு நீங்கள் டிடி ஃபார்ம் எடுக்கணும். ஸோ அந்த டிடி வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மோடு சேர்த்து நீங்கள் அட்டாச் பண்ணி போஸ்ட் மூலமாக நீங்கள் அனுப்பணும். ஓகேங்களா? அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் 15ஆம் தேதி, அதாவது ஜூன் 15 வரைக்கும் டேட் இருக்குது. நீங்கள் அதுக்குள்ளே போஸ்ட் மூலமாக அந்த ஜாபுக்கு வந்து விண்ணப்பிக்கணும். ஸோ தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லோரும் வந்து இதுக்கு விண்ணப்பிக்கலாம். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ காப்பீஸ் வந்து எடுத்து ஃபோட்டோ காப்பி அண்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அண்ட் ஃபோட்டோகிராஃபி ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து எடுத்துக்க சொல்லியிருக்காங்க அண்ட் பேன் கார்டு ஆதார் கார்டு. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ அப்ளிகேஷன் ஃபார்மை நம்ம பார்க்கலாம், எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ இந்த ஃபார்ம் வந்து ஒரு பிரிண்ட் எடுத்து நீங்கள் இந்த பாஸ்போர்ட் ஃபோட்டோ ஓட்டுற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபோட்டோ கரெக்டாக ஓட்டி அதில் ஒரு செல்ஃப் அட்ரஸ் வந்து போட்டுக்கோங்க. அடுத்து என்ன டேட்டு அண்ட் ஃபீஸ் இதை பற்றின விவரங்களை கொடுத்துருக்கோங்க. அண்ட் என்ன போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கணும், நேம் ஆஃப் த போஸ்ட் என்ன அப்படிங்கிறத வந்து கொடுத்துக்கோங்க. அண்ட் கேண்டிடேட் நேம், ஸோ மிஸ்டர் மிஸ்ஸஸ் அதை வந்து கரெக்டாக வந்து போட்டுக்கோங்க. ஸோ உங்கள் ஃபாதர் நேம், டேட் ஆஃப் பர்த், ஆதார் நம்பரு இதெல்லாம் வந்து கரெக்டாக கொடுத்துருக்கோம். பேன் கார்டு நம்பர்லாம் வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அடுத்தது இதெல்லாம் ஜென்ரல் டீட்டெயில் தான், நீங்கள் எல்லாம் வந்து கொடுத்துக்கலாம். அண்ட் பேமெண்ட் அட்ரஸ் இங்கே வந்து கேட்டிருக்காங்க, அது கேபிட்டல் லெட்டர் வந்து எழுத சொல்லியிருக்காங்க. அந்த டிடி ஃபார்மில் இருக்கக்கூடிய டீட்டெயில்டை அப்படியே நீங்கள் இதிலேருந்து எழுதிட வேண்டியதான். என்ன சிட்டி, என்ன ஸ்டேட் அப்படிங்கிறது எழுதிக்கோங்க. அடுத்து உங்களோட அட்ரஸ், அடுத்து வந்து இமெயில் ஐடி, ஸோ அடுத்து உங்களுடைய கல்வி தகுதி. ஸோ நீ மினிமம் வந்து 10th நீங்கள் படிச்சிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். மேக்ஸிமம் நீங்கள் எது வேணால் படிச்சுக்கலாம், 12th கிராஜுவேட், போஸ்ட் கிராஜுவேட், டிப்ளமா, இப்படி எது படித்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி மினிமம் 10th மேலே மேக்ஸிமம் நீங்கள் எது படிச்சாலும் எல்லா டீட்டெயில்டையும் இங்கே வந்து நீங்கள் கொடுக்கணும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ப்ரூஃப் சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் அப்ளிகேஷனோட அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றின டீட்டெயில் வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும். நீங்கள் அடுத்து டோட்டல் இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அதை பற்றி கொடுத்துக்கோங்க. ஸோ ரெஃபரன்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ உங்கள் நேம், அட்ரஸ், கான்டாக்ட் நம்பர் இதெல்லாம் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, உங்கள் லாங்குவேஜ் வந்து என்ன லாங்குவேஜ்லாம் தெரியும், அது எழுத படிக்க தெரியுமா, இதை பற்றிலாம் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் அட்டாச் செல்ஃப் அட்டட்ஸ் ஃபோட்டோ காப்பீஸ். அவங்களும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, செல்ஃப் அட்டட்ஸ் போட்டு இங்கே கீழே இருக்கக்கூடிய எல்லா இதையும் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். என்ன அப்படின்னா கல்வி தகுதி, அதுக்கான சர்டிஃபிகேட்டு, ஸோ 10th பர்த் சர்டிஃபிகேட்டு, 10th மார்க் ஷீட்டு அண்ட் பர்த் சர்டிஃபிகேட்டு அண்ட் கேஸ்ட் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. அப்புறம் என் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. அது பேன் கார்டு, ஆதார் கார்டு. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து இது கூட வந்து நீங்கள் அட்டாச் பண்ணிடணும். செல்ஃப் அட்ரஸ் முக்கியமாக வந்து போட்டுக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணால் ரொம்ப ஈஸியான மெத்தட் தான், நீங்கள் ஈஸியாக வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் இந்த பதிவை மறக்காம நம்ம கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் எல்லா லிங்க் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் வாங்கும்போது என்னுடைய கோட் பாருங்கள், பாரதி 10 அப்படின்றதான் என்னுடைய டிஸ்கவுண்ட் கோடு. இந்த கோடை நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் வந்து ஆஃபர் கிடைக்கும். ஸோ மறக்காமல் இந்த கோடை யூஸ் பண்ணிக்கோங்க.